மாத்தறையில் பதற்றம். கெரிந்த பகுதியில் முஸ்லிம் வாலிபர்கள் மூன்று பேர் செய்த தவறினால் 200க்கும் அதிகமான சிங்கள இனவாதிகள் ஒரு சில முஸ்லிம் வீடுகள் சேதமாக்கப்பட்டுள்ளது. 2 முஸ்லிம் வாலிபர்கள் ஒரு சிங்கள வாலிபரை தாக்கியுள்ளனர். இன்று ஒரு வாலிபர் குடிபோதையில் பன்சலை வளாகத்தில் குடிபோத்தலை வீசியிருக்கின்றார். இதனால் சிங்களவர்கள் முஸ்லிம் வீடுகளை சேதப்படுத்தியிருக்கின்றனர். முஸ்லிம்கள் யாரும் காயப்படவோ தாக்கப்படவோ இல்லை என்று அங்குள்ள செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சமூக அரசியல் தலைமைகளின் அவசர கவனத்துக்கு ஒரு சில இளைஞர்களின் தீய நடத்தையின் காரணமாக கிரிந்த பகுதியில் இரு சமூகங்களுக்கிடையில் சிறு சலனம் ஏற்பட்ட நிலையில் அங்கு தற்போது போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. குறித்த சம்பவத்தில் சுமார் 15 வீடுகள் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. தற்போதைய நிலைமை போலீசாரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தற்சமயம் கட்டுப்பாட்டுக்குள். மாத்தறை ஹக்மன கிரிந்த பகுதியில் இரு சமூக இளைஞர்களுக்கிடையில் ஏற்பட்ட அசம்பாவிதம் காரணமாக உருவான வன்முறை விசேட அதிரடிப்படையின் பூரண கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக விசேட அதிரடிப்படையின் சிரேஷ்ட அதிகாரி டிஐஜி லத்தீப் தெரிவித்திருக்கின்றார். இன்றைய வன்முறை தூண்டப்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இன்றைய சம்பவத்தின் போது முஸ்லிம்களின் சுமார் 15 வீடுகள் சேதமாக்கப்பட்டுள்ளன. இது எப்படி இருப்பினும் இரவு பகலாக இலக்கு வைத்து காத்திருக்கும் இனவாத சுயநல தீய சக்திகளுக்கு தீனி போடுவது போல் நடந்து கொள்வதை அனைவரும் குறிப்பாக இளைஞர்கள் தவிர்த்து கொள்வது காலத்தின் கட்டாயமாகும். மாத்தறை பகுதியில் நடந்தது என்ன? மாத்தறை கிரிந்த பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருமாறு பிரதி போலீஸ் மாதிபருக்கு அமைச்சர் ரிசாத் பதுதீன் வலியுறுத்தியிருக்கின்றார். மாத்தறை ஹக்மன கிரிந்தவில் ஏற்பட்ட அசம்பாவித நிலைமைகள் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்பாத்தோட்டை பிரதி போலீஸ் மாதிபர் அமைச்சர் ரிசார்ட்டிடம் குறிப்பிட்டிருக்கின்றார். இளைஞர் குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதல் வன்முறைகளாக தலையெடுத்த போது அது தொடர்பில் அமைச்சர் ரிசாத் பதுதீன் போலீஸ் உயர் அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்தது உடன் நடவடிக்கை எடுக்குமாறு பணிப்புரை விடுத்தார். இந்த சம்பவம் தொடர்பில் அந்த பிரதேச பள்ளிவாசல் தர்மகர்த்தா தலைவருடனும் அமைச்சர் ரிசாத் பதுதீன் உரையாடியதோடு நிலைமைகளை கேட்டறிந்தார். இந்த சம்பவத்தை அடுத்து அங்கு போலீஸ் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சரிடம் உறுதியளித்த பிரதி போலீஸ் மா அதிபர் வன்முறைகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அறிவித்தார். இந்த சம்பவத்தை அறிந்த அந்த பிரதேச பௌத்த மத குருமார் இஸ்லாமிய பெரியவர்கள் ஒன்று கூடி அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இணைந்திருங்கள்.